வணக்கம். என் பேர் டாக்டர் ரிப்பப்ளிகா ஸ்ரீதர். நான் வந்து ஒரு வலி நீக்கம், முதியோர்கள் மற்றும் ஆதரவு சிகிச்சை நிபுணர். ஆர்எம்டி அப்படின்றது 1994 தொடங்கப்பட்டது. இதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கண்டிப்பாக மருத்துவம் வந்து ரொம்ப, அதாவது சிக்கனமான முறையில், அதிகமாக செலவு இல்லாமல் அஃபோர்டபுள் ஆக்சசபிள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் ஆர்எம்டி. நர்சிங் ஹோமாக முதல்ல ஆரம்பித்தது, இப்போது ஆர்எம்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. இதை தவிர ஒரு இல்லம் மாதிரி, தட் இஸ் முதியோர் இல்லம் ப்ளஸ் புற்றுநோய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கும் மையம், அதுவும் நடத்திட்டு வரோம் அறக்கட்டளை மூலியமாக. ஸோ இதில் எங்களோட சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லா விதமாக மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், எல்லா எமர்ஜென்சிஸ் எல்லோரும் பார்த்தா கூட நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்தியாவிலேயே நான் வந்து த ஒன்லி இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல், அதாவது இதில் முதியோர்களும் புற்றுநோய் ஆதரவு, தட் இஸ் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை, மற்றும் ஆக்டிவாக புற்றுநோய்க்கு சிகிச்சை, முதியோர்களுக்கும் சிகிச்சை, எல்லாமே அழைக்கக்கூடிய ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஆர்எம்டி. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மருத்துவ நிபுணராக ஆரம்பிக்கும் போது முதியோர்களுக்கு வீட்டில் போய் பராமரிப்பு கொடுத்துட்டு இருந்தேன். அந்த நோக்கத்தில் தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பற்றி எனக்கு வந்து ஒரு அறிமுகம் ஆச்சு. பாலியேட்டிவ் கேரோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக புற்றுநோய் முற்றிய நிலையில் இருக்கிறவங்க, முதியோர்களில் வலியில் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு வலி நீக்கமும் அவங்களுக்கு இருக்கிற அறிகுறிகளுக்கு ஆதரவு கொடுக்கறது தான் பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை. ஸோ நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு தைரியமாக ஒரு பெருமையோடமே சொல்லலாம், ஆர்எம்டி இஸ் தி ஒன்லி இன்டகிரேட்டட் ஹாஸ்பிட்டல் வித் ஜீரியாட்ரிக், பாலியேட்டிவ் அண்ட் ஆன்காலஜி. இந்த காம்பினேஷன் வந்து எல்லா சிறப்பு மருத்துவமனையில் இருக்காது. ஏன்னா ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் புற்றுநோய்க்கு பார்ப்பாங்க, முதியோர்களுக்கு பார்க்க மாட்டாங்க. சில பேர் முதியோர்களுக்கு மட்டும் பார்ப்பாங்க, புற்றுநோய்க்கு பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி தீவிர சிகிச்சையும் கொடுக்க மாட்டாங்க. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா முற்றிய நிலையில் இருக்கிற புற்றுநோய் மட்டும்தான், ஆனால் சிகிச்சை கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற சில மையங்கள் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நோய் ஆரம்பித்த உடனே கடைசி வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான தீர்வு, அதே மாதிரி வலி நீக்கம், சிகிச்சை எல்லாமே வந்து இங்கே அழைக்கப்படுது. இது ஆரம்பித்த நோக்கம், நான் திருப்பி சொன்ன மாதிரி எல்லாருக்கும் வந்து மருத்துவ தொண்டு வந்து போய் சேரணும். அதனால் அறக்கட்டளை மூலியமாகவும் நடத்திட்டுருக்கோம், ஹாஸ்பிட்டல்ஸும் நடத்திட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸோட எங்களோட சிகிச்சை கண்டிப்பாக ஒரு 15-20% சார்ஜஸ் வந்து கம்மி. ஏன்னா இது முழுக்க முழுக்க இதோட நோக்கம் வந்து எல்லாருக்கும் போய் மருத்துவம், சிகிச்சை, புற்றுநோய் சிகிச்சை, முதியோர்கள் சிகிச்சை, மற்ற எல்லா ஸ்பெஷாலிட்டிஸும், எல்லா எமர்ஜென்சிஸும் பார்க்குறோம். எலும்பு முறிவில் இருந்து பிளாஸ்டிக் சர்ஜரி, வயிற்று போக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸு எல்லாமே பார்க்குறோம். ஸோ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வித் இன்டகிரேட்டட் கேர், இது வந்து ரொம்ப ரேர். நீங்கள் வந்து எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் சொன்னால் கூட பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னு காட்டிங்கன்னா, பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை வந்து முற்றிய நிலையில் இருக்கிற வியாதிகளுக்கு வந்து வலி நீக்கமும் ஆதரவு கொடுக்கறது, குறிப்பாக புற்றுநோய் கொடுக்கறதுக்கு. இதில் ஏன் இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 95% வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கண்டிப்பாக க்யூரேட்டிவ் கேர் சொல்லுவோம், அதாவது இப்போ போகிறோம் ஒரு நோய்க்கு வந்து குணம், புற்றுநோய் முதற்கண்டு நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து அது அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருந்தால் கூட அது ஆக்டிவாக இது எப்படி இந்த நோய்க்கு வந்து குணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி அந்த ஆதரவு கொடுக்கறது, எப்படி சப்போர்ட்டிவ் கேர் கொடுக்கறது, அந்த ஃபேமிலிக்கு வந்து நம்ம எப்படி கவுன்சில் கொடுக்கறது, அவங்கள எப்படி இதுக்கு வந்து சம்மந்தப்படுத்துறது அப்படின்றது பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையில் மட்டும்தான் இருக்குது. அது மற்ற இதில் மருத்துவமனையில் அது கிடையவே கிடையாது. ஸோ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சையோட ஆக்டிவ் ட்ரீட்மெண்ட், மற்ற எல்லா வித சிகிச்சையும் கொடுக்கறது தான் ஆர்எம்டியோட குறிக்கோள். அதை நான் 94 நடத்திட்டு வந்துட்ருக்கோம். இப்போ வந்து இது வந்து ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறை மட்டும் இல்லாமல் பராமரிப்பும் கொடுக்குறோம். அதே மாதிரி வீடுகள்லையும் போய் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கும் போய் தீவிர சிகிச்சை கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாரையும் போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் ஸ்ரீபெரும்புத்தூரில் ரூரல் ஏரியாவில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், 50 பெட்ஸோட. டி நகரில் 25 பெட்டோடு இருக்குது. ஸோ மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் இந்த மாதிரி பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை இல்லை தீவிர வலி நீக்கம் புற்றுநோய்க்கு அதுக்கெல்லாம் போய் கொடுக்கறதும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஒரு அச்சப்பொடி, ஐயோ அவங்களுக்கு கேன்சர் வந்துருச்சு, நமக்கு உடனே வந்து நம்ம
வாழ்க்கை தரமும் குறைஞ்சிரும், நம்ம உயிரும் சீக்கிரம் போயிடும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் எல்லோரும் இருக்காங்க. இது குறிப்பாக காரணம் பார்த்திங்கன்னா புற்றுநோய் அப்படின்றது என்ன. நம்ம உடம்புல எல்லாருக்குமே புற்றுநோய் அணுக்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்ரி பாடி ஹேஸ் கேன்சர் செல்ஸ். அது எப்படின்னா ஒரு நல்ல செல்லு ஒரு மாதிரி கேன்சர் செல், பூதம் செல்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றது. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம உடம்பு வந்து எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிச்சிருச்சு, இல்லை நச்சு பொருள் அதிகமாகிடுச்சு, இல்லை வந்து நம்ம அதிகமான மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா இந்த கேன்சர் செல்ஸ் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நார்மல் செல்ஸ் நார்மலாக வேலை செய்யக்கூடிய விஷயங்களை தடுத்து அது அடுத்த லெவல் போகிறது தான் கேன்சர் செல். ஸோ இது வந்து எல்லாரோட உடம்புலையும் இருக்குது, குழந்தைங்களுக்கும் இருக்குது, வயசானவங்களுக்கும் இருக்குது, மிடில் ஏஜ் பீப்புளுக்கும் இருக்குது. விமென்க்கு வந்து ரொம்ப அதிகமாக இது வந்து இந்த செல்ஸ் அணுக்கள் வந்து மாறுறதுக்கு காரணம் ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் வருது. ஒரு ஒரு கட்டத்துலேயும் அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாக கண்டிப்பாக சுரபிகள் மாறுது. அந்த சுரபிகள் மாற மாற நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சர் செல்ஸ் வந்து அதிகமாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா புற்றுநோய் இந்த குழந்தைங்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதியோர்களுக்கும் வரது இருக்குது, மிடில் ஏஜ் பீப்புள் குறிப்பாக விமன். திருப்பி நான் ஏன் இது சொல்கிறேன்னா சுரபிகள் மாறக்கூடியது, பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு நிறையா ஹார்மோனல் சேஞ்ச் வரும், அதனால அடிக்கடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்ற நச்சு பொருட்கள் உடம்புல அதிகமாக இருக்குது. எப்படி நச்சு பொருட்கள் வரும்? உணவு முறை சரியாக இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக எடுக்கிறது, சரியாக ஜீர்ணம் இல்லாமல் செய்கிறது. இப்போ நிறையா நீங்கள் பார்த்தீங்கன்னா லிவர் ரொம்ப சரளமாக யாரை கேளுங்க எனக்கு லிவர் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நீங்கள் வந்து அதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன சுரபிகள் மாற 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 நம்ம அதை முதலே கவனிக்கலை அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேன்சர் செல் விஸ்வரூபமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணுன்னா எனக்கு அசிடிட்டி இருக்குது, எப்பா நான் எப்போ பார்த்தாலும் நேற்று இந்த பிரியாணி சாப்பிட்டேன், நேற்று இது சாப்பிட்டேன் அப்படின்னு நீங்களே நம்ம சொல்லிக்கக்கூடாது. எந்த ஒரு அறிகுறியும் அது இருமலாக இருந்தாலும் சரி, வயிற்று வலியாக இருந்தாலும் சரி, லேடிஸ்க்கு பொறுத்த வரைக்கும் மாதர்விடா பிரச்சனையாக இருந்தாலும் சரி, 45 நாளுக்கு மேலே இந்த வந்து அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு மருத்துவரை போய் நீங்கள் அணுகணும். நிறையா விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது போன வாரம் கூட ஒரு 28 வயசு பையனை பார்த்தேன். அவனுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஜுரம் வந்துட்டு இருந்தது. அவன் கிட்டத்தட்ட 25 டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு இருந்தான். பட் யாருமே வந்து இது புற்றுநோயாக இருக்குமேனு சொல்லவே இல்லை. அதே மாதிரி இருமல் அடிக்கடி வந்துட்டு இருந்தது. ஸோ அவங்களும் வேறு வேறு இது போயிட்டு லங்கில் நிமோனியா டிபி வைத்தியம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அது புற்றுநோயாக இருக்கும்னு பார்க்கல. பார்த்தா அவன் போய் சேர்ந்து செக்அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா இடத்தையும் பரவிடுச்சு. 28 வயசு பையனுக்கு அவன் இன்ஃபேக்ட் சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறான், ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. ஸோ அவங்க அம்மா கதறி கதறி கேட்குறாங்க என் பையனுக்கு எல்லாம் நல்லா பார்த்து பார்த்து தானே ஊட்டி வளர்த்தேன், இவனுக்கு எப்படி இது வந்திருக்கோன்னு. ஸோ எந்த ஒரு அறிகுறிகளையும் வந்து நம்மளே வந்து அப்புறம் பார்த்துக்கலாம், ஐயோ ஸ்கேன் பண்ணால் எனக்கு எதாவது பயமாக சொல்லிடுவாங்க. நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க, எனக்கு வந்து மார்பகத்தில் ஏதோ கட்டி இருக்குது, ஐயோ போய் ஏதாவது சொன்னால் பிரச்சனை வந்துடும். அதே மாதிரி வெள்ளைப்படுதல் இருக்குது, நம்ம போய் டாக்டரை அணுகுவோம், நானே இந்த மாத்திரை போட்டுக்கிட்டேன், மெடிக்கல் ஷாப்பில் போய் மாத்திரை போட்டுக்கிட்டேன், நம்ம ஸ்கேன் பண்ணால் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு கண்டிப்பாக பயப்படுறாங்க. அதை தவிர்க்கணும். நல்ல நச்சு பொருள் இல்லாத ஆகாரங்கள், சிறுதானியங்கள், மற்ற மாதிரி விஷயங்கள் தினம் சேர்ந்துக்கணும். அதே மாதிரி ஹை ஃபைபர் டயட். ஹை ஃபைபர்னால் என்னது? அதாவது நாறு சக்தி உள்ள நிறையா விஷயங்கள் நம்ம சாப்பிடணும். இப்போ பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா குனிஞ்சு நிமிந்து நிறையா வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஸோ சாப்பிட்றது ஜீர்ணமாச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறையா அந்த ஒயிட் பொருட்கள் சொல்கிறாங்க இல்லையா, மைதா, நிறைய ஒரு மில்க் விஷயம் இருக்கிறது, அவாய்ட் பண்ணுறது நல்லது. இது கெடுதலான்னு கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள், சாப்பிடவே கூடாதுன்னு நாங்கள் சொல்லலை, பட் நிறைய எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் மலச்சிக்கல் வரும், அதே மாதிரி ஜீர்ணத்துக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆகிடும். அதனால தான் வந்து மாதிரி இந்த மாதிரி வெள்ளை பொருட்கள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ புற்றுநோய் உணவு முறை வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சுரபிகள் கரெக்டாக இருக்கான்றது பார்க்கணும், தைராய்டு சுரபி இருக்கட்டும், அதே மாதிரி பிரெயினில் சில சுரபிகள் இருக்குது, அதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. பிட்யூட்ரின்னு ஒரு கிளாண்ட் இருக்குது, அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அது மூலியமாக கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நரம்பு வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அடிக்கடி தலைவலி இருக்கும், அந்த தலைவலியை கவனிக்கவே மாட்டாங்க,
மாட்டாங்க, எனக்கு மைக்ரேனு, நான் சரியாக தூங்கலை அப்படின்ட்டு விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா பிரெயினில் ஒரு டியூமர் மாதிரி வரும். ஸோ நிறைய விஷயங்கள் நாங்கள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, குறிப்பாக எல்லாருமே புற்றுநோய் சிகிச்சைக்கு இங்கே இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடைசி ஸ்டேஜில் தான் வந்து அடைகிறாங்க. இப்போ இந்த புற்றுநோய் வந்து முதலே நம்ம எப்படி தெரியணும், ஒன்றும் கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்டியோ இல்லை ஒரு விஷயமோ வலியே புற்றுநோயில் இருக்காது. எல்லாரும் சொல்கிற என்ன விஷயம், எனக்கு ஒரு கட்டி இருந்தது டாக்டர், அது பாட்டுக்கு இருந்தது, ஒரு வலியில் ஒன்றும் இல்லை, இதை பற்றி ஏன் கவலை பண்ணணும்னு நினச்சேன். அந்த மாதிரி இருக்கிறது தான், அந்த சைலண்ட்டாக இருக்கிறது தான் நமக்கு டேஞ்சர் அப்படின்றது எல்லாரும் புரியணும். அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு ஏதோ இங்கே உருள்ற மாதிரி இருக்குது, நம்ம எதுக்கு இது கவலை பண்ணணும், ஒன்றும் இல்லை, அது பாட்டுக்கு இருக்குது டாக்டர், நான் அது பாட்டுக்கு நான். அதே மாதிரி பெருமன்னாக இருக்கிறவங்க, அவங்க வந்து சில விஷயங்கள் கவனிக்கவே மாட்டாங்க. குடல் சுத்தியோ இல்லை குடல் கிட்ட ஒரு வலி இருந்துகிட்டே இருக்கும், குத்தல் இருந்துகிட்டு இருக்கோம், அவங்களாம் வந்து நான் இன்றைக்கி மலச்சிக்கல் மாதிரி இருக்குது அதனால எனக்கு சரியாகல. அதே மாதிரி மோஷன் போகிற ஏரியாவில் கண்டிப்பாக இன்றைக்கி நோட் பண்ணிக்கோங்க, ஒரு டைம் வந்து டைட்டாகவும் ஒரு டைம் லூஸாக போகிறது அப்படின்னாலே உங்கள் குடலில் புண் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த புண்ணை நம்ம கவனித்து அதுக்கு தகுந்த ஆகாரமும் மருந்து போடலைன்னா அது புற்றுநோயாக மாறக்கூடிய 100% வாய்ப்பு இருக்குது. அதிகப்படி என்ன புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் அதிகமாக இருக்கிறது சர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாயில் வரக்கூடிய கேன்சர். அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெள்ளப்படுதல் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து அவங்களுக்கு மாதிரிவிடா வந்து சரியாக வரலை. ஸோ இது எப்படி டெஸ்ட் பண்ணணும் டாக்டர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கைனகாலஜிஸ்ட் யார்கிட்டையாவது போயிட்டு இது அது மாதிரி வருது, இந்த புண்ணு சரியாக இருக்கா இல்லையா, பாப்ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த இடத்துலேருந்து எடுத்த சதை எடுத்து அணுக்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணிட்டாலே இது டேஞ்சராக போதா இல்லையான்றது நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி மல்டிப்புள் ஃபைப்ராய்ட்ஸ், கர்ப்பப்பையில் குட்டி 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 கட்டி பார்த்து, அது ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டி கூட இருந்தது, எங்கள் அம்மா கூட இப்படி இருந்தது அப்படின்வீங்க, ஆனால் கட்டி கட்டியாக ரத்தம் வருதுன்னா கண்டிப்பாக கர்ப்பப்பையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், பேக் பெயின்னு வரும் நிறையா பேருக்கு, லேடிஸ்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து எலும்பு முறிவு டாக்டர் கிட்ட தான் போய் பார்ப்பாங்க, ஆர்த்தோபெடிஷியன் கிட்ட. ஆக்சுவலி பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை கர்ப்பப்பையில் இருக்கும். போன வாரம் ஒரு லேடி பார்த்தவங்க பேக் பெயின் பேக் பெயின் பேக் பெயின் சொன்னாங்க. அவங்க வந்தது என்கிட்ட பெயின் வலி நீக்கத்துக்கு தான் வந்தாங்க. நான் கேட்ட ஒரே கேள்வி, உங்கள் மாதர் விடா எப்போ அப்படின்னா, ஐயோ அது ஏன் கேட்குறீங்க டாக்டர், அது 8 வருஷம் ஆகிடுச்சு, நின்றுச்சானே படாத பாடு படிச்சிருச்சு டாக்டர், இப்போ கூட அப்பப்போ எனக்கு லைட்டாக படுது அப்படின்னாங்க. ஐயோ அப்போ டேஞ்சர் அங்கே தான் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தோம், பார்த்த உடனே கிளியராக அது கர்ப்பப்பை புற்றுணும். ஆனால் இவங்க இவ்வளோ நாள் ட்ராக்ஷன்னு ஆர்த்தோபெடிஷன் போயிட்டு அந்த வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க, கர்ப்பப்பையை போய் பார்க்கல. ஸோ நம்மளாம் வந்து நான் தலைவலினா நியூரோ பார்ப்பேன், வயிற்று வலினா இவங்கள பார்ப்பேன்னு போகிறது தப்பு இல்லை, ஆனால் அதுதானா அப்படின்னு நம்ம வந்து ஸ்கேன்ஸ் எடுக்கிறது. அதே மாதிரி சுரபிகள் டெஸ்ட் இருக்குது. இப்போ புற்றுநோய்க்குன்னு பார்த்தீங்கன்னா டியூமர் மார்க்கர்ஸ்னு சிலது இருக்குது. நான் சொன்ன மாதிரி குடலில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றது பார்க்குறது. குடலில் புண் இருக்குன்னா எண்டோஸ்கோப்பி இல்லை கொலனோஸ்கோப்பி வச்சு என்ன பண்ணும், இதெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் பண்ணுறோம். என்னென்னா நான் சொன்ன மாதிரி 45 நாள் தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அப்போ புற்றுநோயும் செக் பண்ணுறதுல தப்பு இல்லையே. நம்ம வந்து அது பயப்படுறதுனால தான் அது பிற்காலத்தில் பிரச்சனையாக வந்து நிற்குது. இப்போ புற்றுநோய் அப்படின்னாலே நான் சொல்கிற மாதிரி எல்லோரும் ஐயோ டெஸ்ட் எடுத்தால் ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ற பயத்திலே எடுக்காமல் இருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிய வேண்டியது ஒன்று, ஒரு இடத்துல எனக்கு ஒரு கட்டியோ இல்லை ஒரு புற்றுநோய் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி இருக்கிற விஷயங்கள் தான் பக்கத்தில் பரவி இருக்குது, அந்த ஸ்டேஜில் போய் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே வராது, ஏன்னா நம்ம முலையிலேயே அதை எடுத்துட்டோம். ஸோ ஸ்டேஜ் 3 வரைக்கும் பயமே இல்லை, அங்கே இருக்கிற அக்கம் பக்கம் சுற்றி இருக்குது, பக்கத்தில் நெறி கட்டுதல், அது வரைக்கும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம், அப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் அங்கேருந்து மற்ற இடத்துல பரவிடுச்சு, இப்போ குறிப்பாக ஒரு குடல்லையே இருக்குது வச்சுக்கோங்களேன், இல்லை வயிற்றுலேயே இருக்குது, வயிற்று வரைக்கும் தான் அது பரவி இருக்குன்னா அது உடனே நம்ம கிளியர் பண்ணிடலாம். பட் நம்ம வந்து சைட்லலாம் இருக்குது, லிவர் வரைக்கும் போயிருக்கு, இல்லை அதனால நெறி கட்டுதல் இருக்குது, குடலில் இருக்குது அப்படின்னா இது குணப்படுத்த முடியாது. ஸோ முலையிலே நம்ம கிளியர் பண்ணுறதும் ஸ்டேஜ் 1லேயே நம்ம கிளியர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பாக ரெகுலர் செக்கப்ஸ், ஹார்மோன் செக்கப்ஸ், கரெக்டாக டாக்டர்ஸ் கிட்ட. இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்,
லிவரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆல்கலைன் ஃபாஸ்பட்டேஸ்னு ஒன்று இருக்குது, அந்த ஹார்மோனில் அந்த சுரபியில் வந்து ஏதாவது பிரச்சனை வருது, ஹையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியும். இது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆல்கோஹால் எடுக்கிறவங்களுக்கு ஆல்கலைன் ஃபாஸ்பட்டேஸ் எக்ஜிபிடி ஓட்டின்னு சொல்லுவோம், அது அதிகமாச்சுனாலே கண்டிப்பாக இது ஒரு அலாம் நம்ம பாடியில், நம்ம கண்டிப்பாக இது வந்து நம்ம லிவர் வேலை செய்யலை, குடல் வேலை செய்யலை, கணையப்பை வேலை செய்யலை அப்படின்றது நம்ம அலர்ட் ஆகிடணும். அது அலர்ட் ஆகாமல் நான் பாட்டுக்கு பார்த்துக்கிறேன், நான் கொஞ்ச நாள் இது பண்ணேன், கொஞ்ச நாள் அதை பண்ணேன், நானே சரியாக போயிடும், நான் கொஞ்ச நாள் இப்படி போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கவலைப்படணும். அதே மாதிரி வயிற்று சம்மந்தப்பட்டோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா பசி எடுக்கலை, எங்களுக்கு அடிக்கடி வாந்தி வருது, ஒரு மாதிரி வாய் கசப்பு இருக்குது, ரொம்ப வந்து ஏப்பம் வருது, ரொம்ப இச்சிங் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாயிலெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் மாறுதல் இருக்குது, மோஷனில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா குடலை செக் பண்ணுறது தவிர்க்காமல் செய்யுங்க. இது வயிற்று சம்மந்தப்பட்ட வரைக்கும் மார்பகம் ஆல்ரெடி நான் பேசிட்டேன், கர்ப்பப்பை ஆல்ரெடி பேசிட்டோம். ஜென்ஸ்க்கு ஒரு 60 வயசுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் கேன்சர், அவங்களுக்கு எப்படின்னா ப்ராஸ்டேட்டுன்னு கேன்சர்னு தெரியாது, யூரின் பாதையில் அடிக்கடி யூரின் வருது, அடிக்கடி யூரின் வருது, நைட் பூரா நான் தூங்கலை, எனக்கு யூரின் போகும்போது ஒரு மாதிரி கடுக்குது, வலி இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஜென்ஸ் என்ன நினைப்பாங்க, ஒன்றும் இல்லை நான் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்கேன், இல்லை சுகர்னால பிரச்சனை வருது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் லங் கேன்சர் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யூரின் போகிற பாதையில் ப்ராஸ்டேட் கேன்சர் அதிகமாக ப்ராப்ளம் வருது, ஏன்னா அதுவும் சுரபியினால் வர்றதுனால தான். ஸோ நிறைய இடத்துல போயிட்டு ப்ராஸ்டேட் இருக்குன்னு தெரியும், பட் ப்ராஸ்டேட்னால கேன்சர் இருக்கா இல்லையா செக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜென்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது, இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறவங்க, அந்த மற்றபடி சூயிங் டொபாக்கோ, மற்ற என்ன விஷயங்கள் பண்ணாலும் கண்டிப்பாக ஓரல் கேன்சர் வர்றதுக்கு 80-80% வாய்ப்பு இருக்குது. மார்பக புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாக இப்போ வரக்கூடிய காலகட்டம், இப்போ தான் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இப்போ உடலில் வந்து எங்கே கேன்சர் கட்டி வரும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், எந்த பாகத்தில் வேணாலும் கேன்சர் வரலாம். இப்போ புற்றுநோய் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ், ஒருத்தரை தொட்டால் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு தொட்டதுனால கண்டிப்பாக அது வராது.